தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த திமுக பிரமுகரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கைப்பற்றியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் குறித்த புகார்கள் அதிகரித்து வந்தன. இதையடுத்து கொள்ளை சம்பவத்தை தடுக்கும் நோக்கில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தனிப்படையினர் ரோந்து பணியின் போது சந்தேகப்படும்படி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர். அதில் அவர் கட்டாரிமங்கலத்தைச் சேர்ந்த கொடிமலர் என்பதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல இடங்களில் தனி ஒருவராக சென்று வீடுகளில் நகைகளை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. மேலும் இவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 126 பவுன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொடிமலரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் திமுகவைச் சேர்ந்தவர் என்பதும் அவரது மனைவி பிரேமா அப்பகுதி 7வது வார்டு கவுன்சிலர் என்பதும் தெரிய வந்துள்ளது.